வணக்கம் மக்களே ஸோ பிக் பாஸோட ஓட்டிங் அனலைசஸை பார்த்துடலாம். யார் எந்த நிலைமையில் போயிருக்காங்க, சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, அது என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலில் போகிற வீடியோக்கு வந்து சில பேருக்கு பிடிக்கல. பாரு, குறிப்பாக ஒரு நபர் இருக்காங்க, அந்த நபர் வந்து வீடியோ போட்டவொடனே டிஸ்லைக் போகிறதுலே ஒரு குறியாக இருக்கார் போல். ஸோ நம்ம வீடியோ போட்டு ஒரு டிஸ்லைக் போகிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு கிடைக்குதுன்னா ஸோ சந்தோஷமாக நான் படுறேன். ஏன்னா என்னால் ஒருத்தருக்கு அந்த டிஸ்லைக் போட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னா பட்டுக்குங்க, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. சரி வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,85,000 வாக்குகள் விழுந்திருக்கு. பிரதீப் வந்து அதில் முதல் இடத்துல இருக்கார், 28% வந்திருக்கு. ஸோ ஓவரால் ஓட்டுகள் வந்து 81,000. ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு பிரதீப் பார்த்தீங்கன்னா ஓட்டு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது. 34% இருந்தார், இப்போ 28% வந்திருக்கார், 6% டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் நேற்று வந்து அந்த அளவுக்கும் தெரியல. பிரதீப் வந்து டாஸ்க்கு சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தார், அதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு சில இன்சிடென்ட் தான் பண்ணார், தவிர ஆக்டிவ்னஸ் தெரியல பிரதீப். இது அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கும் வரல, எதுவுமே அமையலை அப்படின்றது தான் பாயிண்ட். என்ன ஆனாலும் மொதல் இடம் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி பிரதீப் ஃபேன்ஸும் ஒரு பக்கம் இருக்குது, பட் குறையுது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ரெண்டாவது இடத்துல நிக்சன் 12.85%, 36,816 ஓட்டுகள். ஸோ நிக்சன் அதே பொசிஷனில் இருக்கார், ஓட்டு கொஞ்சம் அதே லெவலில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு, ஏறுது இறங்குது அப்படின்றல சேம் லெவல் ஆஃப் இதுவும் இருக்குது. நேற்று வந்து ஒரு விஷயத்தை போய் தட்டி கேட்க போய் ஸோ அவருக்கு ஒரு ரீச் கிடச்சிருக்கும் அதில். ஸோ அவன் தப்பு பண்ணியிருக்கான், அதை நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க, நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி போய் நிக்சன் கேட்டது. ஸோ சில பேருக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கும், அதனால் ஓட்டு ஏறுது. மூணாவது இடத்துல மணிச்சந்திரா 8.45%, 24,105 வாக்குகள். ஸோ அந்தளவுக்கு நேற்றும் ஒரு டாஸ்கில் எதுவும் பண்ணல. அந்த மணி ரவீனா அந்த கண்டென்ட் தான் அவரை காப்பாற்றிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுஸ் வருது, ரவீனா சைட்லேருந்து ஓட்டுஸும் வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ மணியோட ஃபேன்ஸ் இருப்பாங்களே அந்த சைட்லேயும் ஓட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து விஷ்ணு 7.95%, 22,787 வாக்குகள். விஷ்ணுக்கு ஓட்டு இறங்குதுங்க. நேற்று இந்த மாதிரி சம்பவம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஓட்டு ஏறுதுன்னா எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சம்பவம் அவர் மேலே தப்பு இருக்குது, நான் முழு தப்பு சொல்ல மாட்டேன், பட் தப்பு இருக்குது. அசம்ஷனில் போய் அந்த மாதிரி கையை தட்டிவதுலாம் தப்பு, பட் இருந்தாலும் அதை கரெக்டாக அதை நம்ம இடம் பிடிக்கணும், எபிசோடில் இடம் பிடிக்கணும், இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக அமையும், ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக அமையும். ஸோ எனிவே பாசிட்டிவாக நெகட்டிவாக எனக்கு இது வேணும் அப்படின்ற கேட்டகரியில் ஓட்டும் வருது மக்களே. அடுத்தது ஜோவிகா 7.71%, 22,081 வாக்குகள். ஸோ நேற்று ஜோவிகா வந்து 2 ஸ்டார் ஜெயித்தாங்க. அதுக்கு பின்னாடி போட்ட மாஸ்டர் பிளான்லாம் வேறு மாதிரி சைலண்ட்டாக வந்து ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணி ஜோவிகா ஜெயிச்சது வேறு லெவலு. பட் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, ஃபவுல்னால் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மரியாதை மாற்றிட்டாங்க. இந்த கேமையும் சூப்பராக இம்ப்ரவைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுமும் வருது. அக்ஷயா 7.47%, 21,394 வாக்குகள். கிட்டத்தட்ட நேற்று லாஸ்ட்டில் இருந்த அக்ஷயா வந்து சர்ன்னு ஒரு 5 பிளேஸ் ஏறி வந்துட்டாங்க மேலே. ஸோ குறிப்பாக அந்த ஒரு டாஸ்க்கு, ஏன்னா அவங்க மேலே தப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்தவரையும். கை பட்டுச்சு, பட் இன்டென்ஷனாக நான் இன்டென்ஷனான்னு தெரியல. பட் நேற்று மேக்ஸிமம் எபிசோடில் வந்து இந்த கான்ட்ரவர்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கை, ஸோ இந்த கான்ட்ரவர்சிலாம் நடந்ததுக்கப்புறம் இந்த டாஸ்க்கை ஜெயிச்சு கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு தரமான சம்பவம் செஞ்சு தானே பண்ணணும், அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வாக்குகள் சர்ரு சர்ரு சர் சர்னு ஏறி மேலே வந்துட்டுருக்காங்க. அக்ஷயா அப்போ இந்த வாரம் சேவ்டா மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா மாயா 6.25%, 17,000 வாக்குகள். மாயா வந்து நேற்று அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே தலைவி வேறு மாதிரிங்க அந்த இடத்துல. ஸோ எல்லாம் என்ன நினச்சிருந்தீங்க, சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, இல்லைடா மற்றவனை எலிமினேட் பண்ணுறதுனால கேமு அதை நான் ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பங்கு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் கேமை அனலைஸ் பண்ணி இதுதான் கேமுன்னு பார்த்தா மாயாவை இந்த மாதிரி விஷயங்களில் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிங் பேங்க் ஏறிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் 6.13%, 17,557 வாக்குகள். கூல் சுரேஷ் எங்கேயோ இருந்தாலும் முதல் வாரம் நாமினேஷன் வந்திருக்காரு, எப்பயும் வந்து கீழே வந்துட்டுருக்காரு. ஸோ மாயாவை தாண்டி போயிருக்காங்கன்னா கூல் சுரேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு வராரு. இந்த வாரம் அந்தளவுக்கு ஆக்டிவாகவும் இல்லை. ஸோ அவர் வந்து ஃபேமிலி சிக்னஸ் இருக்குது, அதை நினச்சி நிறைய விஷயங்கள் கோட்டை விட்டார். ஸோ அந்த வகையில் தான் இப்போ கூல் சுரேஷ் இந்த இடத்துல இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் 5.6%, 14,499 வாக்குகள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் நேற்று ஒரு டாஸ்க் பண்ணார், இந்த டாஸ்க் பண்ணார். ஸோ அந்த ரீபேமெண்ட் டாஸ்க் நல்லா பண்ணார், இந்த டாஸ்கில் தோத்துட்டார். பட் அவர் வந்து கெட்ட பேரை நல்ல பேரை மாற்றணும்னு ஒரு முயற்சி எடுத்திருக்காருல. ஸோ தப்பு பண்ணாத ஆள் யார் இருக்கா, தப்பை திருத்திக்கணும்னு நினச்சிருக்காரு. அந்த ஒரு முயற்சிக்காக ஓட்டு வந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து விக்ரம் 5.01%, 14,357 வாக்குகள். ஸோ விக்ரம் வந்து எதுவுமே நேற்று அந்த டாஸ்கில் கோவப்பட்டார், என்னடா கோவம்லாம் வருது உனக்கு அப்படின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதை தவிர்த்து டாஸ்க் சூப்பரா அவங்க ரெண்டு பேர் பேரிங்ல போயிட்டு இருந்தது. பட் இன்னும் பொட்டன்ஷியல் இருக்கு விக்ரம் கிட்ட. அந்த பொட்டன்ஷியல் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். வாய்ஸ் அவுட்லாம் பண்ணியிருந்தா சூப்பரா ரீச் ஆகுவாரு. இப்போ கூட இருக்கு, பட் பார்க்கலாம். கடைசியில் வினுஷா 4.87% 13,000 வாக்குகள். ஸோ வினுஷா கதை கந்தல் வெளியே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. பேஸ் கொடுங்கன்னு 3 வாரம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்குலாம் டைம் இல்லாமல் கேம் சீரீஸாக போயிட்டு இருக்குமான்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓப்பன் அப் ஆகி விளையாடணும். ஒரு சில சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணியிருக்கலாம். நேற்று வந்து அந்த தியாகம் பண்ணுறதை யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணுற டைம்லாம் விட்டு கோட்டையை விட்டுட்டு இருந்தால் இப்படி தான் நடக்கும் மக்களே. இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் வந்து விக்ரம், யுகேந்திரன் மற்றும் வினுஷா ஸோ 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் போக போகிறாங்கன்றது தான் தகவல். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிருங்க.